அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டணம் செலுத்துவோருக்கு மகிழ்ச்சி தகவல் அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் கொழும்பு மாவட்டத்தில் நோய் பரவக்கூடிய அபாயம் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் அரசு அச்சகத்திற்கு பலத்த பாதுகாப்பு போலீசார் குவிப்பு மக்களுக்கு மேலும் பல நிவாரணங்கள் மீண்டு வரும் இலங்கை பேருந்து விபத்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரரை சுட்டு கொலை செய்த சந்தேக நபர் சிக்கினார் தமிழர் பகுதியில் இரவு விபச்சார விடுதியொன்றில் சிக்கிய நான்கு பெண்கள் தொடர்பான விரிவான செய்திகள் மின்கட்டண மறுசீரமைப்புக்கு அமைய பதினெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மின்பாவனியாளர்களுக்கு நன்மை கட்டியுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி இரண்டு மின் நுகர்வோர்கள் அதிகபட்சமாக இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்த வேண்டும் என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது மொத்த உள்நாட்டு மின் பாவனையாளர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி ஒன்பது சதவீதமாகும் மேலும் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு நுகர்வோர் மாதாந்த அதிகபட்ச மின்சார கட்டணமாக எழுநூறு ரூபாயை மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த இரண்டாம் கட்ட மின் கட்டணமைப்பு கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்தது இதன்போது நாட்டு மக்களின் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியான பின்னர் நாட்டில் நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அரச உத்தியோகத்தரும் செயற்பட வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சடத்ரணி நிமல் பூஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் இதற்கமைய அரசு உத்தியோகத்தர்கள் சட்டத்தை பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவாக செயற்படுத்த வேண்டும் என மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டத்தை உரிய முறையில் கடைபிடிக்காமல் சில அதிகாரிகள் செயற்படுவதால் அங்கு மக்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் மக்களின் மனித உரிமைகளை மீறும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு நோயினால் இதுவரையில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் மாத்திரம் முப்பதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகி உள்ளனர் எனவும் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்றி பத்தொன்பது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புறச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு நோய் கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணியின் போது அரசாட்சகத்திற்கு அதிக பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் போது அரசு அரசாட்சகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விட இம்முறை அதிகளவு பாதுகாப்பை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி அரசாட்சக வளாகத்தில் இரவு பகலாக அறுபத்தைந்து போலீசார் அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய பகலில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் இரவு பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முன்னூறுக்கும் மேற்பட்ட வேலைகள் அரசு அச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சகத்தின் வெளிப்புற பாதுகாப்பையும் பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்கள் இந்த நாட்களில் அச்சிடப்படும் என்றும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஏனைய அச்சுப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது நாடு தற்போது வங்கு ரூத்து நிலையிலிருந்து மீண்டிருப்பதன் காரணமாக பொருட்களின் விலைகள் மேலும் குறைவடைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான ரவி கருணா நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற விசார செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்கு திரும்பி வருகின்றன நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு வளர்ச்சி திட்டங்கள் மீண்டும் தொடங்குகின்றன நாடு கடனிலிருந்து இருந்து மீண்டு வருகிறது நாடு மீண்டும் வருவதால் அச்சமடைந்துள்ள எதிர்கட்சியின் சந்தர்ப்பவாதிகள் அரக்கர்களையும் பலியாடுகளையும் உருவாக்கி மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டின் பயணத்தை தடுக்க சதி செய்கிறார்கள் கடந்த வாரம் அனைத்து கடன் வழங்குனர்களும் எங்கள் நாட்டுக்கு தங்கள் ஆதரவை வழங்க ஒப்புக்கொண்டனர் மொத்த வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு பில்லியன் அந்த இருபத்தி எட்டு வீதம் குறைக்கப்படும் வெளிநாட்டு கடன் வழங்குபவர்கள் ஒரு நாடாக நமது கடனை செலுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எங்களுக்கு கால அவகாசம் உள்ளது என கூறியுள்ளார் மதுரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது ஜார்பாணத்தில் இருந்து கதிர்காமம் நோக்கி படைத்த தனியார் பேருந்து ஒன்று நேற்று மாலை விபத்துக்குள்ளானது திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்துக்கு அருகே இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் அதில் பயணித்த அறுபத்தி நான்கு பேர் காயமடைந்து மேலும் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மூதூர் தள வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முதல் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தமிக்க ரோஷனை அவரது வீட்டிற்கு முன்பாக வைத்து சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரை நேற்று முன்தினம் மாலை கைது செய்யப்பட்டதாக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர் தமிக்க ரோஷனா அல்லது ஜோண்டியை கொலை செய்வதற்காக மூன்று சந்தேக நபர்கள் வந்துள்ளதாகவும் மற்ற இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நாற்பத்தி எட்டு வயதான நபர் பலபெட்டிய ரந்தும்பி பிரதேசத்தில் வைத்து இரண்டாயிரத்து எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் அணிந்து வந்த உடைகளையும் எல்பிடி குற்றப்பிரிவின் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் வெளிநாட்டில் இருந்து பெறப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தைகடபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு மூன்றாம் தேதி வரை விளக்கம் வைக்குமாறு வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பகுதியில் விடுதியொன்றில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பெண்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர் இந்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வவுன்யா தலைமை நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீசார் விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் சோதனை செய்த போது அங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வவுனியா மற்றும் காலி ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர் மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிரன் அகிலம் நியூஸின் என்ற காலை நீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடரும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்